ஹாய் காய்ஸ், நம்ம இப்போது சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து இப்போது சென்னை சென்ட்ரல்லேருந்து மைசூர் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பெங்களூர்லேருந்து மைசூர் போகும். ஒரு நிமிஷம் ரொம்ப ஃபோன் பண்ணிடலாம். நான் வந்து இப்போது இது அஃபிஷியல் ட்ரிப்பு, அஃபிஷியல் ட்ரிப்பாக பெங்களூர் போகிறேன். கம்பெனி சார்பில் டிக்கெட்டு ஹோட்டல்லாம் அவங்களே போட்டாங்க. இது ஃபஸ்ட் ஏசியா? ஓகே. நம்ம வந்து இப்போ செகண்ட் ஏசியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் பார்க்க நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் ஏசிக்கு தான் போகிறோம். எனக்கு எப்போவுமே போகிற செகண்ட் ஏசி கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக பெங்களூர் இந்த ஷார்ட் ட்ரிப்பாக தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் பெருசாக இருக்கும் காட்ட போகிறதில்ல. ஸோ ஷார்ட் ட்ரிப் நான் ஜஸ்ட்டு போயிட்டு ஹோட்டல் ஸ்டே அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இப்போது ஒரு வழியாக இந்த ட்ரெயின்குள்ளே வந்துட்டோம். நம்ம சீட்டையும் கண்டுபிடிச்சி மேலே பார்த்தாச்சு. ஓகே, ரைட், மேலே போய் படுத்துட வேண்டியதான். டாடா, பாய். ட்ரெயின் இப்போ கிளம்பிருச்சுங்க. ஸோ சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்தாச்சு. கரெக்டாக இப்போ டைம் வந்து 10:35. 5 o'clock 5 minutes கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி 3:30 இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போது படுத்துட்டேன், செட்டில் ஆகிட்டேன். ஆனால் இப்போ வந்து அலாரம் வைக்கணும். ஒரு 3:15 அலாரம் வச்சால் தான் 3:30 எழுந்து முடியும். ஸோ இறங்கினதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 3:28 AM ஒரு வழியாக வந்துருச்சுங்க ட்ரெயின். கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கு. இங்கேருந்து இறங்கி நம்ம ஒரு ஓலாவோ இல்லை கேப்பு, அங்கே லோக்கல் கேப் எதாவது இருந்துச்சுன்னா இறங்கி எடுத்து போயிடுவோம். இப்போ இறங்கியாச்சு. ஸோ இப்போது ரேம்பில் தான் ஏறி வெளியே போய் இறங்கணும். இந்த டைம் மணி பாருங்கள், 4:30 ஆகுது காலையில். இந்த டைமில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அதான் பெங்களூர். பா, என்ன கூட்டம்! சரி, வாங்க வெளியே போவோம். ஒரு வழியாக இறங்கிட்டோங்க. ஒரு ஓலா அண்ணாவை கூப்பிட்டுட்டு நம்ம ஆட்டோவில் போகிறோம். பா பாருங்கள், பெங்களூர் எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி சைட்டெல்லாம் பார்க்கவே முடியாது பெங்களூரில். பெங்களூர்னாலே ஃபுல் டிராஃபிக் 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 தான். இங்கே வந்து இவ்வளோ காலியாக இருக்குது. இந்த விடுகாத்தால 4 மணிக்கு வந்தால் தான் அவங்களால பார்க்க முடியும். 3:30 4 மணி டைமில் தான் பார்க்க முடியும். பாருங்கள், அப்போ கூட ரோட்டில் போலீஸ் இருந்துகிட்டே இருக்காங்க, மக்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன் தூங்கவே மாட்டாங்க போல இருக்கீங்க. ஆனால் மோஸ்ட்டாக ஐடி வேலை பார்க்கறதுனால எல்லாருமே பிரேக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுவாங்க போல இருக்குது. ஆனால் மார்னிங் காலியாக பெங்களூரில் இந்த சில் கிளைமேட்டில் ஜாலியாக போகிறது வந்து நல்லா தான் போயிருக்கு. Many hours later. இதுதான் நம்ம தங்க போகிற பிளேஸ், சான்சினரி பெவிலியன். தோ சான்சினரி பெவிலியன் என்ன மரம்லாம் மறைச்சிக்கிச்சு பேரை, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய 5-star ஹோட்டல் இங்கே பெங்களூரில். ஸோ மெயினாக ஒரு 1/2 hour ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஸ்டேஷன்லேருந்து இருக்குது. கொஞ்சம் உள்ளே போவோம். இதுதான் மெயின் பில்டிங், இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹோட்டல் இது. வியூவெல்லாம் சூப்பராக இருக்கும், உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இது தாங்க லாபி. இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி வெயிட் பண்ணலாம். எவ்வளோ வேணால் நேரம் வேணால் வெயிட் பண்ணலாம், கேட்க மாட்டாங்க, ஜூஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ செக்இன் பண்ணிவிடுவோம். ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர். ஆகா, செக்இன் பண்ணியாச்சு. இப்போ நேராக நம்ம அடுத்த 3rd floor போகலாம். 304 இதுதான் கார்டு கொடுத்துருக்காங்க. இதோ இவர் வந்து நம்மளுக்கு லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு ஒரு பர்சன். காலங்காத்தால 3:30 கூட இவர் யார் ரெடியாக ரெண்டு பேர் கேட் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நேராக உள்ளே போயிடுவோம். ஒரு வழியாக நம்ம ஓலை பிடிச்சி ரூம் கொண்டோம். ஸோ இது வந்து சான்சரி பெவிலியன், பெங்களூரில் இருக்குது ஒரு 5-star ஹோட்டல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு 1 time ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்தாலும் இது வந்து அஃபிஷியல் ட்ரிப்பு. ஸோ அவங்களே வந்து 5-star ஹோட்டல் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரே எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஒருட்டி வந்துச்சே, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி, அப்போவே நான் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், ஸோ எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் நான் வந்து மறுபடியும் இங்கே இதே பிளேஸில் செட்டில் இருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் ரூம்லாம் காட்டுறேன். எனக்கு வந்து ஒரு 2 occupancy ரூம். ஸோ நானும் இன்னொரு கொலீக் வருவாங்க. ஸோ மொத்தம் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு பெரிய ரூம் தான் இது. ஸோ பாருங்கள், பின்னாடி வந்து வியூ ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. சோஃபா இருக்குது, இங்கே ஒரு டிவி இருக்குது, ப்ளஸ் ஒரு பெரிய பெட்டு, இந்த பெரிய பெட்டு, அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே அட்டாச் பாத்ரூம். மற்றபடி ஆனால் சூப்பர் சர்வீஸ். இப்போ வரும்போதே காமிச்சிருப்பேன், அவங்களே வந்து பேக் தூக்கிட்டு வந்து மேலே வச்சு, இப்போ கால் பண்ணால் உடனே என்ன வேணால், இந்த டைமில் கூட மணி இப்போ 4 o'clock ஆகுது, இப்போ கூட என்ன வேணால் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பண்ணாலே, என்ன கால் பண்ணாலும் உடனே எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ நான் இப்போ ரூம்லாம் ஜஸ்ட் காட்டுறேன், ஜஸ்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அஞ்சு உடனே ரைட்டில் ஒரு பெரிய பாத்ரூம் அப்புறம் இங்கே ஒரு மிரர். இது வந்து குட்டி மிரர், ஜூம் இன் மிரர். ஏதாவது ஃபேஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். டென்டல் கேட்,
கோம் கேட் ஷேவிங் கிட்லாம் வச்சுருக்காங்க ஷவர் கேப்போட. இங்கே எப்போவுமே எனக்கு தான் பிடிக்கும், மாய்ஸ்சரைசர், ஷவர் ஜெல், அப்புறம் பாடி லோஷன் மூணுமே வச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ணும்போது கேட்பாங்க சோப்பு இருக்குது. இது என்னடா 10 மணி ஃபோன் வச்சுருக்கீங்க, இந்த நேரத்தில் யாருக்கிட்டா ஃபோன் பண்ணுவோம்? ஓகே ஸ்க்ரீனை ஊற்றுனா வாவ் ஒரு பெரிய பாத்து, ஜாலியாக உட்காந்து குளிக்கலாம், ஷவரும் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா இது வந்து ஒரு ஸ்லைடிங் வாட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்கும், ஸோ அயன் பாக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரிட்டாக இருக்குது, அயன் பாக்ஸ் ரேக்லாம் இருக்குது. ஸோ இங்கே வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இதில் வந்து லாண்ட்ரி லாண்ட்ரி பேக் வாஷ் பெரும் கொடுத்துருக்காங்க ஷூ ஷைனரோட. ஸோ லாண்ட்ரி வேணால் இங்கே போட்டுக்கலாம். அப்படியே உள்ளே போனோன்னா இங்கே என்ன, ஐய் நம்ம ஐட்டம் மில்க் பவுடர், டீ, காஃபி தூள். இங்கே பாருங்கள் டீலியே இது பாருங்கள், டார்ஜிலிங் லிமிட்டடா. இது என்னது, விண்டேஜ் பிளெண்டா. அதே மாதிரி இது விண்டேஜ் பிளெண்ட் தான், ஆனால் இது வேறு கலர் பேக்கெட்டில் இருக்குது. சூப்பர் கெட்டில் ப்ளஸ் நம்ம ஏரியா இவ்வளோ பெரிய பெட்டு. ஆனால் ரெண்டு பேருக்கு இல்லை, சிங்கிள் ஆக்குப்பன்சி தான் நினைக்கிறேன் இந்த ரூமு. ஓகே குட், எனக்கு டபுள் ஆக்குப்பன்சி ரெண்டு பெட் இருக்கும். ஸோ சிங்கிள் ஆக்குப்பன்சி இது ப்ளஸ் இது ஒரு சோஃபா, இது கண்ணாடி. இது என்னது, இது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் மிஷின் மாதிரி நினைக்கிறேன், ஏன் இது குதிக்கணும்னு நினைக்கிறேன் இதில். ஓகே இதில் வந்து ஸ்க்ரீன் என்ன ஊற்றுனா, ஓ டபுள் லேயரா, ஆ ஒரு வியூ இருட்டு இருக்குது, நான் காலைல காட்டுறேன். ஸோ அவ்வளோதான், நல்ல ரூம், சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, பெஸ்ட் டிவி வேறு இருக்குது. போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு அப்புறமா வேலையை பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே ஹாய் ஆல், டைம் கரெக்டாக இப்போ 8:30 ஆகுது காலையில். நல்லா போய் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு சுட சுட தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு நம்ம அந்த ஷாம்பூ ஷவர் ஜெல்லாம் போட்டு அப்புறம் ஹேர் ட்ரையரில் வச்சு முடியெல்லாம் காய வச்சுட்டு இப்போ தான் ரெடியாக கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இப்போ நேராக ஆஃபீஸ் தான் கிளம்புறேன். இப்போ அதுக்கு முன்னாடி லைட்டாக பசிக்குது. ஸோ என்ன பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும். ஸோ நம்ம பேக்கேஜில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் இன்க்ளூடட். இங்கே வந்து 5-star ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் தாங்க செம்மையாக இருக்கும். அந்த பஃபே போய் பார்த்தீங்கனாலே அப்படி அழகழகளுங்க கண்ணுக்கு அலட்சணமாக அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாமேலாம் எப்படி சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரம்பிரும். இதுக்கு மேலே வந்து லைவ் கவுண்டர் வேறு இருக்கும். ஸோ என்ன கேட்டாலும் நீங்கள் அப்படியே சொன்னீங்கன்னா அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அதை வச்சு சொல்கிறேன் நான். ஸோ இந்த வாட்டி நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இப்போ போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. டின்னர் நைட்டு வந்து நான் சொல்கிறேன் நல்லா நம்ம சாப்பிட்டோன்னு. லெட்ஸ் கோ டு த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், டடா. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட அந்த மதுரு மல்லிப்பு இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சூப்பராக சாப்பிட்டாச்சு. நான் நிறைய டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே இருக்குது. என்ன என்ன ஐட்டங்களோங்கிற மாதிரி அத்தனை டிஷ் வகை வகையாக அடித்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி அதான் இப்போது சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நேராக இப்போ கிளம்பி ஆஃபீஸ் போக வேண்டியது. அப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஹோட்டலில் வந்து மறுபடியும் டின்னர் அப்புறம் வெளியே எங்கேயா போகிறோன்னா அதெல்லாம் காட்டுறேன். ஓகே பாய். ஸோ இப்போ டின்னரில் வந்தீங்கன்னா விதவிதமாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வெஜ் வேணுமா வெஜ் இருக்குது, நான்வெஜ் வேணுமா நான்வெஜ் இருக்குது, டெசர்ட் வேணுமா டெசர்ட் இருக்குது, ஃப்ரூட்ஸ் வேணுமா அதுவும் இருக்குது, ஃபைனலி சாப்பாடு ஆல்சோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரைஸ்லேருந்து நான்வெஜ்லேருந்து வெஜ்லேருந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து டெசர்ட் வரைக்கும் ஃபுல்லாக ரவுண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு டெசர்ட் தனியாக சம்சம் இருக்குது, ஜிலேபி இருக்குது, ரசகுல்லா இருக்குது, ரசமலாய் இருக்குது, இதெல்லாம் தனி. உங்களுக்கு ஸ்டார்டர்ஸில் வெஜ்ஜில் பன்னீர் இருக்குது, டோஃபூஸ் இருக்குது, நான்வெஜ்ஜில் சிக்கன், மட்டன், கான்வெஜ் ஸ்பினாச், அது கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா பாருங்களேன், ஒவ்வொரு கேலரி ஒவ்வொரு அலர்ஜி எதாக இருந்துச்சுன்னா அதே எழுதி போட்டிருக்காங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் டயட்டில் இருந்து சாப்பிட்றவங்களுக்குலாம் கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்கணும், அவங்க வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்கனால அதுக்கும் வச்சுருக்காங்க.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஐட்டம் இருக்குது, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஜாலியாக. தி நெக்ஸ்ட் டே நம்ம இப்போ திருப்பி பேக் டு சென்னை பஸ் ஏறிட்டோம். திரும்பி வேலையெல்லாம் முடிச்சு காலேஜெல்லாம் போய் பார்த்தேன். காலேஜெல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே போய் இப்படி சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். ஸோ இப்போ நேராக மறுபடியும் பேக் டு சென்னை. ஸோ மணி வந்து ஒரு 6:00 ஆகுது. ஸோ இந்த பஸ் நல்லா தான், சிடிசி பஸ் தான், நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. லாஸ்ட் சீட் உட்காந்தாச்சு. சரி இப்போ அப்படியே இறங்கி நைட்டு 12:30 ஆகிடும் நினைக்கிறேன் இறங்குறதுக்கு. ஸோ இறங்கிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அப்படி ஒரு இடத்துல நிறுத்திருக்காங்க சரவணா பவன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு. இப்போ எங்கே இங்கே வந்து வெளியே வந்து கடையில் வந்து பாருங்கள், இந்த சின்ன சின்ன இம்லி மிட்டாயெல்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டது. வள்ளூர் கூட்டத்துலாம் போனால் என்றைக்காவது எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி இது ஜவ்வு மிட்டாய் அப்புறம் அந்த மேங்கோ ஜெல்லி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ அது சாப்பிட்டேன் ஞாபகம். இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறைய சாக்லேட் வச்சுருந்தாங்க. ஃபெரோஷரோட காப்பி, மேஜிக் பாப்ஸு, டூபர் லோனு, லாலிபாப்ஸு, அந்த மாதிரி நல்லாவே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் டீசெண்டாக இருந்துச்சு. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ 2வது நாள் பெங்களூர் ட்ரிப் முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. நேற்றுக்கு வந்து ஃபுல் டே ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுங்க, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபுல் டே காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும் ஃபுல்லாக மீட்டிங் 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 அப்படி அதிலே இருந்தோம். ஸோ இதில் மோஸ்ட்டாக நான் எதுவுமே காட்டலை. பெங்களூர் வந்து நான் சுற்றியே பார்க்கல மோஸ்ட், வெளியே ஜஸ்ட் ஹோட்டலில் இருந்துச்சு, ஆஃபீஸ் ஹோட்டல் ஆஃபீஸ் அப்படின்னு இருந்துச்சு. சரி இந்த ஹோட்டலில் இந்த ஹோட்டல்லையாவது ஏதாவது காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவோம் பெங்களூர். வந்து பெங்களூர் பார்க்க நிறைய இடம் இருக்குது, எனக்கு சில பிடிச்ச ஏரியாலாம் நிறைய இருக்குது. ஏன்னா நான் இங்கே ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கேன், ஆல்மோஸ்ட் 90% பெங்களூர் பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக என்னெல்லாம் நல்லா இருக்குமோ, எங்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாமோ அதெல்லாம் எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேயா, பை பை. என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு.